மட்டும் நீ எப்படி அதுக்குள்ள போன? என்னால எதுவும் கேட்க முடியல. என் கண்ணு என் காதை மறைக்குது. நாம உடனே போய் அவள காப்பாத்தணும். நல்லவேளை நம்ம ரெண்டு ராக்கெட் பண்ணோம். வாவ், கலகலப்பா. இது கேண்டி ஸ்டாரை பார்க்கிறதுக்காக பண்ணது. அவ எங்க எடுத்துட்டு போயிட்டா? என்னவோ வருதுன்னு நினைக்கிறேன். பூமியில தான் காரை எசக்க பசக்க பார்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்ப ஸ்பேஸ் இல்லையா? நாங்க உள்ள காப்பாத்த வரோம் கேண்டிஸ். ஏய், இது வந்துட்டே இருக்கும் கேண்டிஸ். டோன்ட் வரி, அதுல எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு. எந்த பட்டனையும் தொடாம இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு எதுவும் கேட்கல. அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் அழுத்திட்டு இருக்கேன். சரி, எதை விடு. பெரிய எங்க? எனக்கு தெரியாது. அவ லான்ச்சுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிருப்பா. ஏஜென்ட் பி, ஒரு முக்கியமான செய்தி. அந்த டாக்டர் டூஃபன் ஸ்மித் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்கான். கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால உன்னை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போக முடியாது. நான் இப்பதான் பிரசிடென்ட் கிட்ட பேச. ஏஜென்ட் பி, நீ ஸ்பேஸ்லயா இருக்க? நைஸ் வர்க். நீ எப்பவும் ஒரு படி மேலதான். உன் மிஷின் என்னன்னா டூஃபன் ஸ்மித்ஸ கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்தும். ஏஜென்ட் பி, ஏஜென்ட் பி. ஆ காய்ஸ், இந்த ராக்கெட் நோக்கி ஏதோ ரெட் கலர்ல வருதே. என்ன அது? யா, அது ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸா?